ஐந்துகரத்தனை ஆணி முகத்தோனே இந்தின் இளம்புரை போலுமீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல் பேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். நம்ம நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியில் அற்புதமான சில விஷயங்களை கடைப்பிடித்துட்டு இருக்கோம். திருச்செந்தூர் போகிறேன், அப்படி கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ண வைக்கிற குழியில் அர்ச்சகர் சொல்கிறார், உங்கள் நிகழ்ச்சியை நிறையா பேர் பார்க்குறதுண்டு. காலையில் தினம் நான் வந்து வண்டியில் கோயிலுக்கு வருவேன், பார்த்துட்டேன்னா எல்லா வீட்லேயும் சேம் உங்களுடைய ராசி பலன் சவுண்டு தான் கேட்கும். அதே மாதிரி சப்போஸ் எங்கள் வீட்டில் கூட அதான் பார்த்துட்டு இருக்கா, தப்பி தவறி இன்றைக்கி பார்க்க முடியலன்னா உடனே யூடியூப்பில் பார்த்துட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம முருகா சேஸ் யூடியூபுக்கும் நிறையா பேர் பார்த்துட்டேன்னா இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணி நிறையா பேர் வாஸ்து ரீதியாக, எண்கணித ரீதியாக, ஜோதிட சாஸ்திர ரீதியாக, தியானம், யோகா போன்ற விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. சார், நீங்கள் தூத்துக்குடி வந்தீங்களே, திருச்செந்தூர் வந்தீங்களே, மதுரை வந்தீங்களே, எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாமே சார், நான் உங்களை பார்த்துருப்போமே அப்படின்னு நிறையா பேர் நம்ம ஆஃபீஸில் கூப்பிட்டு சொன்னாங்க. நீங்கள் ஒன்றும் கிடையாது, என்னுடைய ஃபேஸ்புக்கை ஃபாலோ, மகேஷ் ஐயருங்கிற ஃபேஸ்புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். எங்கே என்னுடைய பிரயாணங்கள் இருக்குது, எந்தெந்த கோயில்களுக்கு வரேங்கிறத நான் முன்கூட்டியே நான் சொல்லுவேன், அப்போ உங்களுக்கு அது சுலபமாக இருக்கும் வந்து சந்திக்கிறதுக்கும் கூட. சரி, இன்றைய தினத்தில் நேற்றைய கேள்வி, அதாவது தொழில் புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான அபிஷேகம் நிறையா பேர் போட்டிருந்தீங்க, பால் அபிஷேகம் போன்ற நிறையா எல்லா அபிஷேகமும் ரொம்ப வந்தது. ஒரு விசேஷ அபிஷேகம் பார்த்துட்டோம்னா சந்தனமும் பன்னீரும், இந்த சந்தனமும் பன்னீரும் பார்த்துட்டோம்னா தொழில், வேலை, புகழ் இதற்கெல்லாம் ரொம்ப உகந்ததான அபிஷேகம்னு சொல்லப்பட்டிருக்கு அபிஷேக பலன்களில். சரி, இன்றைய தினத்தில் பவள மோதிரம், பவள டாலர் இருக்குது பார்த்திங்களா, கோரல், இது எந்த ராசி அணியலாம், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. என்றைக்குமே கலங்காத நெஞ்சம் தான் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும், அந்த காரியத்தை சாதிக்கும்னு சொல்லுவாங்க. குட்டி ஸ்டோரியாக, அனுபவ ஸ்டோரியாக நம்ம பார்க்கும்போது, இப்போ இடையில பார்த்துட்டோம்னா ஒரு யானைக்கு தவறி விழுந்ததை நம்ம வந்து செய்திகளில் நம்ம பார்த்துருப்போம். இதில் ரெண்டு பேருக்கு மன உறுதி அங்கேருந்து நிறையா இருந்திருக்கு. ஒன்று பார்த்துட்டோம்னா ஃபயர் சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க, காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க, அங்கே இருந்த பொதுமக்கள், அவங்க பார்த்துட்டிங்கன்னா எப்படியாவது இந்த யானையை காப்பாற்றிடணும், சாதாரண விஷயம் கிடையாது இது, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு தன் உயிரையும் பணையும் வைத்து அந்த யானையை காப்பாற்றுறதுக்குண்டான எல்லா முயற்சியும் எடுத்தாங்க. ஒன்று, அப்போ அவங்களுக்குள்ள அந்த உறுதியும், எப்படியும் காப்பாற்றிடுவோங்கிற நம்பிக்கையும், அவங்க எப்படியும் அது நம்ம வந்து இதில் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான சிந்தனையும் அந்த விஷயத்தை நடத்தினது. அடுத்தது யாரை பாராட்டணும்னா யானையை தான். ஏன்னா எப்படி இவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துழைக்கிறது பார்த்தல, அந்த நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம வந்து காப்பாற்றப்பட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அதை அழகாக கொண்டு வரவும் முடியாது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் என்றைக்கு ஒரு துணையாக ஒன்று சேர்றதோ அந்த இடத்துல வெற்றிங்கிறதுல நிச்சயம் சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நானும் நம்ம லைஃப்பில் சொல்கிறோம், நம்மளுடைய செயல், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சூழ்நிலை, இது எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயம் வெற்றியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் மனசில் என்றைக்குமே உறுதி வேண்டும், கலங்காத நெஞ்சம் வேண்டும், தைரியம் வேண்டும். இது அத்தனையும் கொடுக்கக்கூடியது யாருன்னா இறைவன் தான். நின்று நிமிர்ந்து தன்னுடைய சூளத்திலையும் வேலுடனும் நின்று இருக்கக்கூடிய அந்த கம்பீரமான தோற்றத்தை பார்த்தோடனே நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை வருது, ஆஹா இறைவன் இருக்கா, நான் எதுக்கு அதை கவலைப்படணும். அதனால தான் பகவத்கீதையில் சொல்கிறதுக்கு, நீ உன் கடமையை மட்டும் செய், பலனை நான் தரேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நம்ம கடமையை செய்வோம், நிச்சயம் பலனை கொடுப்பார், நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை செயல்படுவோம், நிச்சயம் வெற்றி உண்டுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் அந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 22/11/2020 சார்வரி வருஷம், கார்த்திகை மாதம், 7ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். 4:13 வரை, பின்பு சதயம். இன்றைய திதி அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம், புனர்பூசம், பூசம். நல்ல நேரம் 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம் மாலை வரைக்கும் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை என்றைக்குமே ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது கேட்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அகஸ்தியர் அருளிய அந்த ஆதித்ய ஹிருதயங்கிறது
அதி உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி. அதே மாதிரி சண்முக புஜங்கம்னு சொல்லுவாங்க, சுப்பிரமணியருக்கு உண்டான மந்திரங்கள். இந்த 33 பாடல்களை கொண்ட அந்த சண்முக புஜங்கம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சா இன்னைக்கு ஒரு தடவை பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை இப்போ பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா திறமையோடு செயல்படக்கூடிய நல்ல நாளாக இன்று தினம் உண்டு. சில காரியம் தடங்கள் ஏற்பட்டாலும் ஒரு சில காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது எப்பவுமே பார்த்துட்டேன்னா பயம், அந்த பயம்தான் ஒரு மனுஷனுடைய பெரிய தாக்கத்தை கொடுக்கும். பயப்படாத ஒரு காரியத்தை பண்ணிட்டோம்னா நிச்சயம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் இறைவன் எனக்கு இருக்காருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி பயப்படாத சில காரியங்கள் பண்ணுதல் வெற்றியாவில். அதே மாதிரி சில சாகசம் பண்ணுறோம் அப்படின்ற சில விஷயத்தெல்லாம் இன்றைக்கி தவிர்த்துக்கிறது நல்லது. எது நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அது சரிவர செஞ்சோம்னா நல்ல பலன்களை கொடுக்கும். பட்ட இடத்துல சில நேரம் படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ரிஷபராசி என்பர்களே, நல்ல நாள் நடைபெறக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அதே மாதிரி கூட்டு தொழில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கல் சம்பந்தமாக, பேங்க் சம்பந்தமாக, பண சம்பந்தமாக, அதே போன்று வீடு சம்பந்தமான கட்டிடக்கலையில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில தொல்லைகள் நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். பணம் தட்டுப்பாடு இருந்தவாளுக்கு பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமான பிரச்சனைகள்லாம் தீரும். ரொம்ப நாள் பேசாதவா இன்னைக்கு பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஒரு முடிவெடுப்பில் அந்த முடிவில் தீர்க்கமாகவும் இருந்துருப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். 2-3 நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். எதில் கையெழுத்து போடுறதும் சிபாரிசு பண்ணுறதும் சற்று கவனம் என்பது தேவை. ஒருத்தருக்காக நீங்கள் பேசும்போது தப்பு கிடையாது. அந்த பேசும்பொழுது அவர்கிட்ட எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறத பார்த்தும் பண்ணிக்கணும். அதுமாதிரி நம்பிக்கையின் பேரில் ஒரு காரியத்தை பண்ணதெல்லாம் முந்தி முடிஞ்சது. இனிமேல் ஒரு காரியத்தை பண்ணுறோம்னா அதனால் எனக்கு என்ன பிரயோஜனமோ யோசித்து அந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஜோதிடக்கலை, யோகக்கலை, அதுமாதிரி மந்திர சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினம் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். நீங்கள் எடுத்த விஷயங்களை வெற்றி அடையிறதுக்காக பெரும் முயற்சிகள் ஈடுபடுவேன். நல்ல நண்பர்களை உங்களுக்குள்ளே சேர்த்துப்பீங்க. மிதுனராசி என்பர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சில நேரங்கள் கையில் காசெல்லாம் விரயமாயின்றிருக்கேன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரவுகள் தேடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். பூசம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சற்று கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசுவேல், நகைச்சுவையாக பேசுவேல் மற்றவாளுக்கு தப்பாக படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்னவாளாக இருந்தாலும் நீங்கள் வாங்க, இல்லை ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறது நல்லது. ஏன்னா நமக்கு நேரம் சரியில்லைன்னா நம்ம யதார்த்தமாக அன்பு கொண்டு பேசினா கூட என்னையே இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்கறதுக்குண்டான கேள்விகள் 4 பேர்த்துக்கு முன்னாடி இருந்துருக்கு. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு இல்லை, மற்றவா பேசுறது கவனிச்சதுனாலே போதும், நிறைய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு முக்கியமான காரியங்கள்லாம் ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். பிரயாணம் அவசியம்னா பண்ணலாம், இல்லைன்னா பண்ண வேண்டாம். இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி சுவாமியினுடைய நாமம் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அப்பப்போ வரவுகளுக்கு மேலே செலவுகள் இருந்துருக்கும். உடனே ஒரு டென்ஷன் ஆகும். என்னடா பண்ணுறது, கையில் இருக்கிறது பூரா செலவாகிறது, ஏறுது இறங்குது ஏறுது, அதே நிலையில் இருந்துருப்பேன், 10 மடங்கு ஏற மாட்டோமா அப்படின்னு நினச்சா இத்தனை நாள் இருந்ததுக்கு இப்போ நீங்கள் ரொம்ப நன்னாக தான் இருந்துருக்கு. இன்னும் நன்னாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கடனை மட்டும் அடிச்சிட்டேனா போதும், நீங்கள் ராஜாவாக வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் முறைகளில் ஒரு தொழில் மட்டும் நம்பாமல் 1-10 தொழிலை நீங்கள் எடுத்து வச்சுட்டு பண்ணலாம். உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள், எதிர்பாராத சில கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும். சின்ன விஷயமா இருந்தாலும் அது செய்கிறது நல்லது. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நமக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்காங்காட்டி ஒரு சில விஷயத்தை விட்டுடுவோம். அப்படி பண்ணாமல் எப்படியும் சம்பாதிக்கணும்னு முயற்சி எடுத்தலாம், அற்புதமான பலன்களை நிகழ்த்தக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய மனக்குளைச்சலாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, உறுதியாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். தியானம், யோகா,
அதே போன்று பார்த்துட்டுனா கோயில் காரியங்களுக்கு எனக்கு போயிட்டு வருவில் ரொம்ப நாளாக இந்த கோயிலில் இந்த இது கட்டாமல் இருக்குது, மண்டபம் கட்டாமல் இருக்குது, சுவாமியை பிரதிஷ்டை பண்ணாமல் இருக்குது, கும்பாபிஷேகம் பண்ணாமல் இருக்கா, நீங்கள் போய் செலவு பண்ணி அந்த விஷயத்தை எடுத்து பண்ணுவீர்கள். விற்காத இடங்கள் விற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பிறருக்காக ஒரு சில காரியங்கள் பண்ணி கொடுப்பீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஒரு மன உறுதிகள் வரும். பணம் ஒன்று வந்துருச்சுன்னா பத்தாக பெறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பில் நிச்சயம் வெற்றிகள் பெறும். தெய்வ நம்பிக்கை கூடுதலாக இருந்துருக்கும். சில பேர் சில வழிபாட்டு முறைகள்லாம் சொல்லுவாங்க, அதை எடுத்து பண்ணலாம் உங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. ஜோதிட சாஸ்திரங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நம்பிக்கையான வாட்டை போய் நீங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுவீர்கள். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை, காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும் இன்றைய தினத்தில். ஒரு சில நல்ல நபர்கள்ட்ட பேசுவில் அவங்க எங்கேயாவது கோயிலுக்கு போவா, நீங்களும் போயிட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில செய்திகள்லாம் உங்களுக்கு கேட்கும்போது மன நிம்மதியை பெறக்கூடியதாக இருக்கும். மனசில் நினச்சிட்டு இருக்கிறதா அவ சொல்லுவா, கனவுகள் பலிதமாகும். சில விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் சண்டை போடுறா, நல்லதுக்கு தான் நினச்சிக்கோங்க. ஏன்னா இருந்தோம்னா நிறைய விஷயங்களில் நமக்கு நேரம் வேஸ்ட்டு, அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவளால் சில கெட்ட விஷயங்களும் பழகிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பேசாது இருக்கிறதே நல்லதுன்னு நினச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு இடமாற்றது பார்த்தவளுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதிய வேலை நண்பர்கள் மூலமாக கிடைக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு ஒரு தானம் பத்தாக பெறுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, உயர்ந்த சிந்தனைகள் பல விஷயங்கள்லாம் நீங்கள் நடக்காத நினச்ச காரியங்கள்லாம் நன்மையாக நடந்துடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகள் எடுத்து பண்ணும்போது பரவாயில்ல. சொந்த பந்தங்கள்ங்கிறது ரொம்ப முக்கிய தேவை அப்படிங்கிற சந்தோஷத்தை ஈடுபடக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன உழைப்பு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமான நிறைய செய்திகள்லாம் உங்களுக்கு நீ காரியத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். 10 வேலைகளை 10 பிரித்து 10 பேர்கிட்ட கொடுத்து அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக. பணம் இல்லையே நினச்சிருந்தவாக்கு டக்குன்னு பணம் வரும். டாக்டரேட் படிச்சுருக்கோம், பிஹெச்டி படிச்சுருக்காளுக்கெல்லாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக. வேலை வாய்ப்பு உயர்வுகளை தரும். ஒரு நல்ல செய்திக்கு அப்புறம் 10 நல்லது வரும்னு சொல்லுவா. அந்த மாதிரி நல்லது வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் பெருகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, நம்ம ஜெயித்தா பத்தாது, நம்ம கூட இருக்கிறவாலும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அற்புதமான சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கும். ஒரு கோயிலுக்கு போகிறோம், நமக்கு மாலை போடுறோம், நமக்கு மரியாதை பண்ணுறோம், ஐயோ கூட வரவாளுக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்பேன். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்கள் கூட இருக்கிறவாளுக்கு உயர்த்தி கொடுப்பேன். சில நேரங்கள் உங்களை பார்க்காமல் அவங்கள மேலே போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் தப்பு இல்லையே, சந்தோஷப்படுவேன், பரவாயில்ல நல்லா வரட்டும் அப்படிங்கிற ஒரு பெரும் மனப்பான்மை. இது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். மற்றவர்களுடைய அட்வைஸும் உங்களுக்கு நிறைய இருந்துருக்கும். கேட்காம இன்றைக்கி நிறைய அட்வைஸ் பண்ணுவோம், அதில் உங்களுக்கு மன லயக்காது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவோம். உங்களுக்கு என்ன தோன்றுறதோ அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடக்கும். ஆனால் ரொம்ப பிடித்தமானவா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது டக்குன்னு ஏதாவது சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சந்தோஷத்தை கூட இன்றைக்கி நாள் முழுக்க அனுபவிக்க முடியாது. சே என்னடா ரொம்ப சந்தோஷமான செய்தி, இதை போய் திருப்பி திருப்பி இப்படி பண்ணிட்டாலே அப்படிங்கிற மன வருத்தங்கள் அப்பப்போ உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய நாளாக இருக்கும். குழந்தைகள் வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை, தெய்வாதீனமாக குழந்தை வரம் உண்டு. பழைய இடத்த கொடுத்து புதிய இடங்கள் கட்டிடங்கள் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்பு. ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், அதாவது கட்டிடம் கட்டுறது இது போன்றதான். உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீர்கள். பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவோம். அவசரப்பட்டு அவசரப்பட்டு சில காரியம் பண்ணால் அது ஃபுல்ஃபில் ஆகிறது இல்லாமல் இருந்துருக்கும். அதில் சில மன வருத்தங்கள் இருந்துருக்கும். ரொம்ப அன்பான வாழை, பிரியமான வாழை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக. பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக என்பது தேவை. யார்ட்டி ஃபோனில் பேசும்போது ரகசியங்களை பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நேரில் வச்சு பேசிக்கிறது நல்லது. மற்ற வாழை பற்றி வாட்ட சொன்னால் இவா போய் அவங்ககிட்ட சொல்லிவிடுவாள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இல்லாத மனுஷாவை பற்றி பேசவே பேசாதீங்க. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வயசான வாழை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கல்யாண காரியங்களில் உங்களுக்கு அமோகமாக நடக்கும், கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. பயந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக யோசிச்சு யோசிச்சு செய்வேன். இது சரியா தவறா, சரியா தவறா, சரியா தவறான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த காரியம் நடந்துருமாட்டிருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா
தப்பு கிடையாது இருந்தாலும் ரொம்ப யோசிக்கப்படாதுன்னு சொல்லுவான். நல்ல நாள் நபர்கள்ட்ட பேசுங்க, மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் போகும். விட்டு கொடுத்து போனால் தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களே எடுத்து பண்ணுவீங்க. நிச்சயம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒன்று பண்ணுவேன் அது ஒரு வேற காரியமாக பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நன்மையே ஏற்படுத்தி கொடுக்குன்ற எண்ணங்களோட செயல்பட்டெல்லாம் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். வெளியில் நல்ல மதிப்பு இருக்குது, வீட்டில் மதிப்பு இல்லையேன்னு வருத்தப்படக்கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கு தீர்ந்துடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நிறையா கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனையை பார்த்துருப்போம், சண்டைகள் பார்த்துருப்போம். நிறையா பேருக்கு இது என்னது திடீர்னு சண்டை வருதே அப்படிங்கிற யோசனைகள் இருந்துட்டுருக்கும். நல்லா கவனித்து பார்த்துட்டோம்னா திருஷ்டிங்கிறது ஒரு பிரதானமாக இருக்கும். இது வந்து தம்பதி திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அந்த தம்பதியாக எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நிறையா திருஷ்டிகள் வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை யாராவது சொந்த பந்தங்கள் நம்மகிட்ட வந்திருப்பா, நீங்கள் சந்தோஷமாக சிரித்து பேசியிருப்பேன், அதை பார்த்த உடனே அவளுக்குள்ள ஒரு திருஷ்டிகள், ஆஹா இவன் நன்னா இருக்காளே அப்படின்னு சொன்னாலே போதுமாட்டோம். சரி இந்த மாதிரி என் குழந்தைகளுக்கு இல்லையே அப்படின்னு நினச்சா போதும், அன்னையிலேருந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை தாங்க முடியாத பிரச்சனையாக இருந்துருக்கும். இந்த மாதிரி நிறையா திருஷ்டிகள் நம்ம லைஃப்பில் பட பட பார்த்துட்டேன்னா நம்மளால் அந்த ஒற்றுமைகள் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா எங்கேயும் வெளியில் கிளம்பும்போது கணவர் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிடுவார், பின்னாடி மனைவி நடந்து வந்து வண்டியில் ஏறி போகிறத பார்க்க முடியும். சார் இதெல்லாம் உண்மையா? உண்மைங்க. கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாள். அனுபவபூர்வமாக உங்களுக்கு எத்தனை இருந்துருக்கும், தொழில் ஸ்தாபனங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் கொண்டு வந்திருப்பேன், அதில் பார்த்துட்டுனா திருஷ்டி பட்டுடும். அந்த திருஷ்டி பட்டதுலேருந்து பெரிய உங்களுக்கு அந்த திருஷ்டியை நீக்கிறதுக்கு நீங்கள் படாத பாடுபடணும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி பார்த்துட்டேன்னா நீங்கள் தம்பதியாக வெளியில் போகும்பொழுது இருக்கக்கூடிய திருஷ்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த திருஷ்டிகள் நிறையா இருந்துருக்கும். சில பேர் குடும்பத்தோடு எங்கேயும் வெளியில் போவா, விசேஷத்துக்கு போவா, தப்புன்னு பார்த்துட்டேன்னா அன்றைக்கி வீட்டுக்கு வருவா பெரிய சண்டைகள் இருந்துகிட்டே இருக்கும். சரி இந்த மாதிரி திருஷ்டிகள் தீர்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம், எப்போவுமே திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மை வைக்கிற வழக்கங்கள் இருக்கும், பெரியவங்களும் அதை வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி பெண்கள் பார்த்துட்டேன்னா கண்ணுக்கு மையிடுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் கட்டவரல் இருக்குல்லையா அந்த நுனிப்பகுதியில் மையிட்டுக்கிறது, அதே மாதிரி கையினுடைய அந்த நுனிப்பகுதியில் மையிட்டுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். மையினா அந்த புள்ளி வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இதெல்லாம் திருஷ்டிக்கு உண்டானதுன்னு சொல்லுவாள். அதே மாதிரி என்றைக்கும் நம்ம பெரியவங்க வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே கை கால் கழுவினதுக்கப்புறம் ஒரு திருஷ்டி சுற்றி போடுறத வழக்கங்கள் எடுத்திருப்பாள். இப்போ இருக்கிறவாள்லாம் அதை பண்ணுறது கிடையாது, தயவு செய்து அதை தொடர்ந்து பண்ணிக்கிறது நல்லது. இதெல்லாம் வெளிநாட்டில் இல்லையா, ஏன் சார் நீங்கள் மட்டும் இதை சொல்கிறீங்க, இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா? நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, நம்மளுடைய கலாச்சாரம் ஆடை ஆபரணங்கள் சுவர்ணங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன்னா வெளிநாட்டுக்காரங்களே இந்தியன்ஸை பார்த்து பிரமிக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய முகத்தோற்றமும் நம்ம ஒரு விசேஷங்கள் நடத்துகிறோம் அவாளே இன்றைக்கி கடைபிடிக்கிற வழக்கங்கள் இருக்குது இல்லையா. நம்ம இது இல்லை அது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்கிறத நிறுத்திட்டு இதை பயன்படுத்தி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியும்னு சொல்லுவாள். வீட்டுக்குள்ளே வந்தோன்னா கை கால் கழுவினதுக்கப்புறம் ஒரு திருஷ்டி சுற்றி போடணும், ஒரு சின்ன கல்பூரத்தையே எடுத்து கூட நீங்கள் அழகாக சுற்றி அழகாக ஏற்றிக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கடைபிடிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி திருஷ்டி எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சார் அவள் வந்து டெய்லி திருஷ்டி எடுக்கக்கூடாது சொல்கிறாள், இதெல்லாம் விட்டுடுங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, உப்பு சுற்றி போடுற வழக்கங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வேப்பலை கட்டுறது, மாந்தலை கட்டுறது, வீட்டுக்கு வந்தோடனே திருஷ்டி சுற்றி போடுறது, கை காலை சுத்தமாக கழுவினதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா 1 ரூபா காயின் எடுத்து சுவாமிக்கு ஒழிஞ்சு வச்சு அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் உண்டியில் போடுறது, இந்த வழக்கங்கள்லாம் தொடர்ந்து பெரியவங்க பண்ணிட்டு இருப்பா. இந்த வழக்கங்கள்லாம் நீங்களும் திரும்பியும் கடைபிடித்து பாருங்கள், உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய திருஷ்டிகள் போகும். தலைக்கு வந்தது தலபாகையோடு போகுங்கிற கணக்காக பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகும். ஏன்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் சே இதை பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற வழக்கங்கள் நமக்கு தெரியும். குறிப்பாக பெண்கள் இதை நீங்கள் கடைபிடிச்சேன்னா உங்களுக்குள்ளே பெரிய மாற்றங்கள் இருக்கும். நம்மளுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், சண்டை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், இந்த மாதிரி திருஷ்டிகள் தாங்க. திருஷ்டி எடுங்க, அது ஒரு பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும். சண்டைகள் பிரச்சனைகள்லாம் இல்லாத இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலா மகேஷ். வேல் வேல் முருகன் வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.